மறுநாள் தமையந்தி ராகுல் சத்தியம் கிட்ட இப்படி சொன்னாங்க நம்ம அயன் கிட்ட நம்ம மருமகளை வீட்டு கூட்டின்னு வரதை பற்றி விசாரித்தேன் எப்போ கூட்டிகிட்டு வரலான்னு அவரு இன்னும் ரெண்டு நாளில் நல்ல முகூர்த்த நாள் இருக்குன்னு சொன்னாரு அந்த ரெண்டு நாளில் நம்ம மருமகளை நம்ம வீட்டுக்கு எப்போ வேணால் கூட்டிகிட்டு வரலாமா அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஓ அப்படியா அப்பனா நாளைக்கே போய் கூட்டி வந்துடலாம் டேய் ராகுல் நீ ஒரு வாட்டி என் மருமகளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு நம்ம அங்கே போகிறோன்னு ம் சரிங்கப்பா இதோ உனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு சத்தியம் அங்க இருந்து கிளம்பிட்டாரு டேய் ராகுல் உடனே என் மருமகளுக்கு ஃபோன் பண்ணுடா இதோ பண்றமா உடனே ராகுல் அனுவுக்கு ஃபோன் பண்ணான் ஹலோ

அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அவங்க தான் சாஸ்திர சம்பந்தம் எதையுமே நம்ப மாட்டாங்களே அதனாலதான் அத்தை சொன்னதை அவங்க கேட்காம அத்தை சொன்னதை தட்டி கழிச்சுட்டு என்னை கூட்டிட்டு போகணும் வரணும்னு முடிவு எடுத்துட்டாங்க போலருக்கு அப்படின்னு அனு மனசில் ம் கேட்டுதுங்க அது வந்து அது வந்துங்க நான் இப்பவே அங்கே வரணும்னு நினைக்கலங்க அம்மா இருக்க அம்மார்க்கானலமில அவங்கள திடீர்னு ஒண்டியா விட்டுட்டேனால வர முடியாதுங்க ஒரு மூணு மாசம் கழிச்சு வரங்க ப்ளீஸ்ங்க நீங்க இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அனு ஃபோனை வச்சுட்டா அனு சொன்னத கேட்ட ராகுல் ரொம்ப ஷாக் ஆயிட்டான் அனு என்னடா ராகுல் ஏ மர்மைகிட்ட சொல்லிட்டல்ல நாளைக்கு வரானே என்னடா சொன்ன அப்படியே தமிந்தி ஒண்ணுமே தெரியாத மாதிரி ராகுல் கிட்ட பேசناங்க சொன்னமா انا அவளுக்கு இன்னும் ஒரு மூணு மாசம் அவங்க அம்மா விட்டு வரதுக்கு மனசு இல்ல நான் இங்கேயே இருக்கேங்கறமா அவ என்ன பேசுறா என்ன பேச வரானே எனக்கு ஒண்ணும் புரியலமா போனா போட விடுடா உங்க மாமா செத்ததக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப தனியா ஒண்டியாவே இருந்தாங்கல திடி நீங்க அம்மா விட்டு வர சொன்னா அவளுக்கு கொஞ்சம் மனசுல கஷ்டம் தானடா இருக்கும் மூணு மாசம் தானே